Are you serious? 2 lakhs rupees ah? Yeah. It's of brand. இவ்வளவு மொத்த பேக் சேர்த்தா கூட 2 லட்சம் ரூபா வராதுமா? ஒரு பேக் 2 லட்சம் ரூபாங்கிறீங்க? கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் பிராண்ட் பைத்தியம்னு சொல்லலாம். Oh my god. என்னது? 5000 பவுன்ஸ்னா 20 லட்சமா இந்த பேக்? இந்த கிளாஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி 6 லட்சம் ரூபா. எனக்கும் பிராண்டட் மேல ஒரு ஆசை வந்திருக்கு. இப்பதான் புரியுது இந்த நடிகர் நடிகை எல்லாம் என்னத்துக்கு இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க. நம்மளும் ஒரு நாளைக்கு வந்து அந்த விலை பார்க்காம பொருளை வாங்குற ஸ்டேட்டஸுக்கு வரணும். அதுக்கு கடுமையா உழைக்கணும். எப்போ அப்படி பொருள் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா வாங்கும்போது வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். உலக பணக்காரர்கள் எல்லாரும் ஷாப்பிங் போற ஒரு ஷாப்பிங் சென்டர் அப்படின்னு சொல்லி சொன்னால் லண்டனில் கரட்ஸ். உலக பணக்காரர்கள் மட்டும் இல்லை, உலகத்தின் மிகப்பெரிய ஃபேமஸான நடிகர் நடிகர்லேருந்து எல்லாருமே போகிற ஒரு ஷாப்பிங் சென்டர் அப்படின்னு சொன்னால் கரட்ஸ். அந்த கரட்ஸுக்கு முன்னாடி தான் இருக்கேன். பாருங்கள், இது வந்து லண்டன் டாக்ஸி, பிளாக் டாக்ஸி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லண்டனில் குயின் காலத்தில் இருந்து இருக்கிற ஒரு டாக்ஸி இந்த டாக்ஸி. இது மட்டும் தான் இங்கே ஓடி தெரியுது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊபர் வந்து வந்திருக்கு. அதுவுமே பல பிரச்சனைகளுக்கு பிறகு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய பிராண்டட்ஸ் எல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச பிராண்டட் அப்படின்னு சொல்லி சொன்னால் லூயி வூட்டன், குச்சி, டாமி கில்ஃபிகர், மற்றது வந்து DKNY, இப்படி 1-2 பிராண்ட்ஸ் தான் தெரியும். ஆனால் உள்ளுக்கு உலகத்தினுடைய முக்கியமான பிராண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து மகாராணி இருந்தாங்க இல்லையா, எலிசபெத் மகாராணிக்கு யாராவது கிஃப்ட் வாங்கிட்டு போகிறதா கூட இந்த கரட்ஸில் உள்ள ஷோரூமில் இருந்தால் வாங்கிட்டு போவாங்களாம். அவ்வளோத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான எக்ஸ்பென்சிவான ஷோரூம். வாங்க உள்ளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃப்ராடா ஷோரூம் இது. இந்த ஃப்ராடா ஷோரூமில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, வந்தோன்னே கம்சி வந்து ஹேண்ட்பேக்ஸ் எடுத்தாச்சு. இந்த ஹேண்ட்பேக்ஸ் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இது வந்து துணி மெட்டீரியல் இல்லை, ஷாப்பிங் பேக் மாதிரி இருக்குது, பொலித்தீன் மாதிரி இருக்குல்ல, பொலித்தீன் மாதிரி இருக்குது. ஸோ அதில் தான் இந்த பேக் வந்து செஞ்சுருக்கிறாங்க. வேர்ல்டு எக்ஸ்பென்சிவ் ஹேண்ட்பேக் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அதோட விலையை தேடுனா விலை வந்து இதில் போடலை. ரைட், ஓகே. எப்படியுமே நம்ம வாங்க போகிறது இல்லை அப்படின்றனால அவங்க போடாமல் வச்சுருக்காங்களோ தெரியலை. இது வந்து ஒரு பர்ஃப்யூம், சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. இப்படி தான் அடிச்சுட்டு மணந்து பார்க்கணும். ஸோ சூப்பர் நைஸ். இப்போ நான் உள்ளே போயிட்டுருக்கிறது வந்து சேனல். இதுவும் ஒரு ஃபேமஸான பிராண்ட். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்களோட சனலில் ஹேண்ட்பேக் இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஷோரூம்லேயும் வந்து இவங்கள்ட்ட ஜுவல்ஸ் இருக்குது, நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. ஒரு ஹேண்ட்பேக் தான் இது. இந்த ஹேண்ட்பேக் வந்து வெயிட்டாக இருக்குது, சனல் பிராண்டோட பார்க்க வடிவம் இருக்குது. இந்த விலைகள் வந்து போடலை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டேன். இந்த ஹேண்ட்பேக்கின்ற விலை போட்டிருக்குறாங்க. ஸோ பாருங்கள், 4730. நம்ம ஊர் காசு இல்லை, இலங்கை இந்தியா காசுலாம் கிடையாது. இது வந்து பவுன்ஸ். ஸோ இது வந்து 4750 பவுன்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 4730 பவுன்ஸ். நம்ம ஊர் காசுக்கு பெருக்கி பார்த்தா கிட்டத்தட்ட, ஓ மை காட், என்னது 5000 பவுன்ஸ்? 20 லட்சமா இந்த பேக்? இந்த ஒரே ஒரு ஹேண்ட்பேக் வந்து இலங்கை காசுக்கு 20 லட்சம் ரூபாய், 4730 பவுன்ஸ். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் அந்த பிராண்டோட வேல்யூ அப்படி இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆண்டவரே, ஒரு சின்ன ஹேண்ட்பேக், எதுக்குள்ள போகிறது எதுக்குள்ள வாரதுன்னு சொல்லி தெரியல. எனக்கு இன்னுமே அந்த ஒரு ஹேண்ட்பேக்கின் விலை வந்து 4730 பவுன்ஸ், இலங்கை காசுக்கு 20 லட்சம் அப்படின்றதே வெளியில் என்னால் இழந்து கொள்ள முடியலை. இதுக்குள்ளேயும் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய பிராண்டட் இந்த க்ரீம், பர்ஃப்யூம், சன் க்ரீம், அதே மாதிரி வந்து பாடி வாஷ், அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான திங்ஸ்கள் வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு கிளாஸ் இதன் விலை வந்து 1450 பவுன்ஸ். கிட்டத்தட்ட இலங்கை காசுக்கு என்னால் உடனடியாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. 1500 பவுன்ஸ் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய்க்கிட்ட. இந்த கிளாஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி 6 லட்சம் ரூபா. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு லேடிஸுக்கானது தான். இது 1290 பவுன்ஸ் இந்த கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி இது எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. இதுவும் 1750 பவுன்ஸ் இதுன்ற விலை. நல்ல டிசைன், கோல்ட் கலரில் பண்ணியிருக்கிறாங்க. 1750 பவுன்ஸ். ஸ்ரீலங்காவுக்கு 2 தரம் டிக்கெட் போட்டு போகிற காசில் வச்சுருக்கிறானுகள்.
ஹிட்டாச்சி சன்கிளாஸ் இதுண்ட விலையை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 327 pounds 327 pounds நமக்கு 5 pounds 10 pounds என்றாலே விலை கொண்ட மாதிரி தான் இருக்கும் 327 pounds இருக்கு ஆனால் நல்லா இருக்குது நல்ல ஃபீலிங் ரிச்சா ரிச்சா தெரியறனா ரிச் லுக்காக இருக்குது இது வந்து 327 pounds வெசாச்சி பிராண்டுண்ட அப்புறம் வந்து இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி பெசாச்சு தான் 256 pounds ஒரு கிளாஸ் வந்து 256 pounds இருக்குது நல்ல பர்பிள் கலரில் ஃப்ரேம் இருக்குது கிளாஸ் அப்படின்னு சொல்லி இதுவும் நல்லா இருக்குது இது பிடிச்சிருக்கு இதை நான் வாங்க போகிறேன் சன் கிளாஸ் 327 pounds நினச்சேன் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஆனால் எல்லா கிளாஸுமே போடுறதுக்கு பர்ஃபெக்டாக நல்லா இருக்குது ஆசையாக இருக்குது 327 pounds கொடுக்கலாம்ன்றதில் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு வேர்த்தா இருக்குமென்று தோணுது எல்லாமே போட நல்லா இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது ஆசையாக இருக்குது போட்ட பிறகு ஒரு தனி ஆசை உண்டு எனக்கு வருது ஸோ ஆசைப்படுறதான் மனசு வாழ்க்கை நல்லா இருக்குது அடுத்தது இது வந்து சென் லோரன்ஸ் அப்படின்னு சொல்லி லூயி வூட்டன் பிராண்டுன்ற கிளாஸ் ஆனால் இதில் பார்க்கும்போது என்னதுக்கு இவ்வளோ விலை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க தோணுது பேச தோணுது நமக்கே மனசு பொறுக்கலை அநியாயத்துக்கு என்னடா இவ்வளோ விலை போட்டு வச்சுக்கங்க ஆனால் போட்ட பிறகு ஒரு ஃபீல் ஒன்று வருது நமக்கு ஒரு கெத்தொண்டு வருது தனியாக ஒரு லுக் கொண்டு வருது ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இவ்வளோ காசு வேர்த்தா கொடுக்கலாம் தான் அப்படின்னு சொல்லி தோணுது நம்ம ஊரில் கோயில் கடைகளில் திருவிழா கடைகளில் 10 ரூபா 20 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கி போட்டதுக்கும் இந்த கிளாஸை போட்டுறதுக்கும் லைக் ஒரு ஃபீலிங் ஒன்று விளங்குது நமக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது வேர்த்தா தான் இருக்கும் கொடுக்குறல ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் என்னடா எனக்கு இந்த ஷோரூமுக்கு வர்றதுக்கு முன்னுக்கு கரெக்ட்ஸுக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னுக்கு பிராண்டட் மேலே உண்மையாக ஒரு விருப்பமே இல்லை நம்ம என்னத்துக்கு இன்னொரு கம்பெனிக்கு இவ்வளவு காசு கொடுக்கணும் இதே மாதிரி குறைஞ்ச விலைக்கு நிறைய பொருள் எல்லாம் வெளியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதை ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு பிறகு எனக்கும் பிராண்டட் மேலே ஒரு ஆசை வந்திருக்கு இப்போ தான் புரியுது இந்த நடிகர் நடிகையெல்லாம் என்னத்துக்கு இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அதெல்லாம் கொண்டு எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கடைகளில் இங்கே வந்து தான் கொட்டுறாங்க அவ்வளவுமே வேர்த்தா இருக்குது சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்ன அப்படின்னு சொன்னால் பெர்ஃப்யூம் எக்கச்சக்கமான எல்லா வெரைட்டி பெர்ஃப்யூம் இருக்குது பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது இங்கே பாருங்கள் மயிலிறகோடைய இந்த பெர்ஃப்யூம் இருக்குது த மர்ஷன் ஆஃப் வெனிஷ் அப்படின்ற பேரில் தான் இருக்குது இம்பீரியல் எமர்லேண்ட் அப்படின்னு தான் போட்டு வச்சுருக்காங்க டெக்ஸ்ட் பண்ணலை இது வந்து டெஸ்டர் தான் நம்ம ஆளுகள் டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டானுங்கள் அந்த மாதிரி நல்ல ஒரு அந்த நல்ல ஒரு அரோமா வருது மயிலிறகோடைய வச்சுருக்கிறாங்க ஒரு போத்தலும் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது ஒரு ஹெப்பனுக்குள்ளே வந்த ஒரு ஃபீலிங் தான் இருக்குது சொர்க்கத்துக்குள்ளே வந்துட்டேன்னா இது வந்து புல்காரி பிராண்ட் இதில் வந்து நிறைய ஃப்ளேவர் இருக்குது கிட்டத்தட்ட 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பிராண்டு இதில் வச்சுருக்காங்க இந்த பொட்டில் பார்க்கவே அதே ஒரு வேறு லெவல் அதுக்கே ஒரு 10,000 ரூபா காசு கொடுக்கலாம் போல் இருக்குது கோல்டாகவும் பிளாக்காகவும் நல்ல மெட்டீரியலில் இருக்குது சூப்பர் ரோஜான்ற பேரில் ஒரு பெர்ஃப்யூம் ஹாயா இடங்களில் விலை போடாமலே வச்சுருக்குறாங்க ஏன்னா விலை வந்து விலையை பார்த்து வாங்குற ஆக்கள் இங்கே வந்து சாமான் வாங்க மாட்டாங்க அதனால தான் விலையை போடலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகே அந்த பேக்கா நல்லா இருக்குது கொண்டே பில்லை போடுவோம் அப்படின்ட்டு பில்லை போட்டுட்டு போயிடுவாங்க இது எப்படியுமே குறைஞ்சது ஒரு 5,000 pounds சொல்லுவாங்கள் ஏன்னா அப்படி தான் இருக்க போகுது எனவே விலை வந்து பார்க்க தேவையில்லை அப்படின்றதுக்காக தான் விலையுமே போடாமல் வச்சுருக்கானுகள் நம்ம போய் பார்த்தோன்னே பொருளை பார்க்குறத விட முதல்ல போய் விலையைத்தான் பார்ப்போம் ஓகே இந்த விலை வந்து எங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்தால் நம்ம ஓகே அதை பிறகு வாங்கலாமா இல்லையான்றதை யோசிப்போம் ஸோ இந்த மாதிரி பெரிய பிராண்டட் ஷாப்பு ஷோரூம்களில் ஷாப்புகளில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பொருளை மட்டும்தான் பார்ப்பாங்க நம்மளும் ஒரு நாளைக்கு வந்து அந்த விலை பார்க்காம பொருளை வாங்குகிற ஸ்டேட்டஸுக்கு வரணும் அதுக்கு கடுமையாக உழைக்கணும் எப்போ அப்படி பொருள் வாங்க போகிறேன்னு அப்படின்னு சொல்லி தெரியலை ஆனால் வாங்கும்போது அதையும் வீடியோவாக போடுவேன் பாருங்கள் மக்களே வெகு சீக்கிரம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரி இந்த அளவு பிராண்டட்டுகள் ஒரு ஹேண்ட்பேக்குக்கு இல்லாட்டி ஒரு பெல்ட்டுக்கு ஒரு இதுக்கு வந்து 5,000 pounds 10,000 pounds கொடுக்கலாமான்னு கேட்டால் கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டேன் மனசு இறங்காது இருந்தாலும் உழைப்போம் நிறைய உழைப்பின் மூலமாக உயர்ந்து வந்து இந்த அளவு எக்ஸ்பென்ஸ் செலவழிக்கிறதுக்கு நம்மளாலையும் முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பார்ப்போம் டியோர் ஷோரூம் இந்த டியோர் ஷோரூமில் வந்து கிறிஸ்டியன் டியோர் இதுவும் வேர்ல்டு ஃபேமஸான பிராண்ட் கலர்ஃபுல்லாக நல்ல லெதரில் இருக்குது மிருகத்தின்டையும் புலியின்ற இதுலேயும் வந்து அந்த பேக் இந்த மெட்டீரியல் இருக்குது நல்லா இருக்குல்ல தொடர்ந்து இங்கே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மட மனசு வந்து அலைவாயும் நம்ம மனசு நம்மக்கிட்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ இங்கேருந்து வெளியே போகிறது நல்ல வேண்டி நினைக்கிறேன் மீன் கடை கரெட்ஸுக்குள்ளே மீன் கடை இருக்கா
அப்ப பணக்காரவங்க மீன் வாங்குறனா இங்க தான் வரணும் போல பாருங்க சலமன் இருக்கு எனக்கு மீன் வகைகள் பேர்லாம் தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாறை விலா மீன் அப்படின தான் தெரியும் ஆனா இங்க வந்து எக்கச்சக்கமான மீன்கள் போல பிராண்டட்டா வச்சிருக்காங்க பிராண்டட் ஷோரூம்ல பிராண்டட் ரால் இருக்கு வெரைட்டி வெரைட்டியா ரால் வச்சிருக்காங்க சோ நான் நினைச்சேன் இது வந்து ஒரு ஷோரூம் அப்படினு சொல்லி சொன்னா உடுப்பு Dresses பிராண்டட் ஐட்டங்கள் தான் விப்பாங்க அப்படினு சொல்லி சொன்னா அதையும் தாண்டி ஃபேமஸான ஃபுட் ஸ்டோலும் இருக்கு இங்க பாருங்க இதுல வந்து சலட்கள் வித்தியாச வித்தியாசமான சலட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க கரட்ஸ்க்குள்ள இப்படி ஒரு ஃபுட் ஸ்டோல் இருக்கும் அப்படினு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல பாக்க பாக்க ஆசியா இருக்கு வடிவ பிரசன்டேஷன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சைனீஸ்ல பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் எங்க பாருங்க இந்த க்ரோசன் வந்து கோல் பிளேட் பண்ணி இருக்காங்க இந்த க்ரோசனுக்கு வந்து 12 பவுண்ட்ஸ் பெரிய க்ரோசன் சைஸ்லயும் பெருசா இருக்கு நிறைய ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் நடுவுல வச்சிருக்காங்க கோல் பிளேட் போட்டு வச்சிருக்காங்க அந்த கோல் ஷீட் வந்து போட்டுருக்காங்க சோ அதுக்கு தான் வந்து இந்த விலை வந்து 12 பவுண்ட்ஸ் சோ சூப்பரா இருக்கு பழக்கடை தான் இது வந்து ஃப்ரூட் ஷாப் ஆனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வச்சிருக்கிற அந்த அவங்களோட ப்ரெசன்டேஷன் என்ன மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் எங்களை ஆச்சரியப்பட வைக்கிது இதில் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாம்பழம் குட்டி விளையாட்டு மாம்பழம் இருக்குது அன்னாசி பழம் கிவி ஆப்பிள் ஒரேஞ்ச் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது பப்பா பழம் இருக்குது எக்கச்சக்கமான பழங்கள் வச்சுருக்காங்க ஆனால் அந்த லைட்ஸுக்கு உங்களை ஷோ பண்ணி வச்சிருக்கிறத பார்க்கும்போது நமக்குமே ஆசையாக இருக்குது எஸ் இங்கே பாருங்கள் மங்குஸ்தான் இருக்குது இந்த மங்குஸ்தாண்ட விலை வந்து ஒன்று வந்து 6 பவுண்ட்ஸ் 6 பவுண்ட்ஸுக்கு விற்கிறாங்க அதே மாதிரி ரம்புட்டான் இருக்கு ரம்புட்டான் சீதாப்பழம் இது வந்து சீதாப்பழம் அது கூட இங்கே வச்சுருக்காங்க அதே மாதிரி மேங்கோ இருக்குது மாம்பழம் எக்கச்சக்கமான வெரைட்டிகள் செரி இருக்குது இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நட்ஸ் இருக்குது எல்லாமே எல்லா மிக்ஸ் நட்ஸுமே வச்சுருக்குறாங்க ஸோ நான் நினச்சேன் சாப்பாடு கடைக்கில் என்னடா இருக்க போது நார்மல் சாப்பாடு கடை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் இதுவுமே நம்மளை பிரமிக்க வைக்குது இங்கே வந்து பழங்கள்லேருந்து இறைச்சியிலேருந்து எல்லாமே வாங்கக்கூடியதாக இருக்குது பாருங்கள் ஒரு அவகாடோ வந்து 4 பவுண்ட்ஸ் 4 ரூபா 4 பவுண்ட்ஸ் 4 பவுண்ட்ஸுக்கு வைக்கிறாங்க அதே மாதிரி கரட் வந்து 6 பவுண்ட் 40 ஈச் இந்த கரட் வந்து ஒரு கட்டாக வச்சுருக்குறாங்க அது 6 பவுண்ட் 40க்கு இருக்குது அதே மாதிரி வந்து அஸ்பரகஸ் வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா 7 பவுண்ட் 50க்கு இருக்குது அதே மாதிரி பேபி கியூக்கம்பர் வந்து 125 அது இந்த விலை 1 பவுண்ட் 40 100 கிராம் மிளகாய் வந்து 1 பவுண்ட் 40க்கு விற்கிறாங்க உருளைக்கிழங்கு பொட்டோ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 100 கிராம் 90 பென்ஸ் அந்த விலைக்கு தான் விற்கிறாங்க நம்மட ஓபிஜூன் இருக்கு இல்லையா இது வந்து 70p நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது இதாகவும் இருக்குது வெளியில் சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் 85 பென்ஸுக்கு விற்கிற ஓபிஜூன் வந்து நம்ம கரட்ஸில் வேர்ல்டு பெஸ்ட் சூப்பர் ஷாப்பிங் கம்ப்ளெக்ஸில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 70p இருக்குது லாபமாக தான் இருக்குது வா எல்லா மரக்கறையும் வச்சுருக்குறாங்க இங்கேயால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இறைச்சி கடை இருக்குது இறைச்சி கடையிலையும் வந்து வெரைட்டி வெரைட்டியாக அழகழகாக அப்படியே அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பாபிக்யூக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறாங்க எல்லாமே இப்போ சிக்கன் அப்படின்னு சொன்னால் சிக்கனுக்கு இடையில் அப்படியே பெப்பர் ஆனியன் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி அதை போட்டு வச்சுருக்கிறாங்க நீங்கள் வாங்கி கொண்டு போய் பாபிக்யூ டிரெக்டாக போடக்கூடிய மாதிரி ப்ரிப்பேரும் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்தியன் சமோசா தந்தூரி சிக்கன் டிக்கா நான் ரோல் இருக்குது அதே மாதிரி வெஜிடபிள் சமோசா 9 பவுண்ட் 90 இந்த வெஜிடபிள் சமோசா 9 பவுண்ட் 90 அதே மாதிரி இந்த சிக்கன் நான் ரோல் வந்து 12 பவுண்ட் 50க்கு இருக்குது கேரட் ஷோரூமுக்குள்ளே போயிட்டு வந்து அப்படியே தலையாலேயே போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அவ்வளவு ஃபேமஸான வேர்ல்டு பிராண்டட் எல்லாமே உள்ளுக்கு இருக்குது இப்போ தான் புரிஞ்சது ஏன் இந்த பணக்காரங்கெல்லாம் உள்ளுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி உள்ளுக்கில் இன்டீரியர் டிசைனாக இருக்கட்டும் இல்லாட்டி அந்த திங்ஸை வந்து அவங்க ஷோ பண்ணி வச்சுருக்கிற விதமாக இருக்கட்டும் அதனுடைய விலைகளாக இருக்கட்டும் எல்லாமே தலையால் போயிடுச்சு ஒரு ஹேண்ட்பேக் 20 லட்சம் 30 லட்சம் உண்டுமே இல்லை ஒரு சின்ன குட்டி ஹேண்ட்பேக்கு 20 லட்சம் 30 லட்சம் அந்தளவு விலைக்கு இருக்குது அவ்வளவு பிராண்டட்டான விஷயங்களை உலக மக்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய நடிகர் நடிகைகள் வாங்குகிற ஷாப்பிங் சென்டர் எல்லாமே இங்கே தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோஸை உங்களுக்கு நான் கொண்டு வரதுக்கு ரெடியாக இருக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தாங்க இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை நீங்கள் ஒரு பிராண்டட் பிரியராக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன பிராண்டட் ட்ரெஸ் எல்லாம் போடுவீங்க அதே மாதிரி இந்தளவு விலை கொடுத்து இந்தளவு
பிராண்டட்டான திங்ஸை வந்து உங்களால் வாங்க முடியுமா, அல்லாடி வாங்குறவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.